ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கை எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன மாதிரியான ஒரு மெத்தடில் வந்து இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக கற்றுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாராலையும் சாப்பிட முடியும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு பொருட்கள் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் செய்யறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்குக்கு இம்பார்ட்டனாக நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சத்து மாவுங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து சத்து மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் சத்து மாவுக்கு பதிலாக கேவுரு மாவு அல்லது கம்பு மாவு கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான பொருட்கள் வந்து லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு வந்து நம்மளுக்கு தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 2 கரண்டிகள் வந்து நீங்கள் சத்து மாவு வந்து எடுத்துக்கணும். இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணியே நீங்க வந்து கேவுர் மாவு அல்லது கம்பு மாவுலயுமே வந்து இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து செய்யலாம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும், பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ல இருக்குங்க. செய்முறை வந்து ரொம்பவே எளிமையா இருக்கும். 2 கரண்டிகள் வந்து நம்ம இப்போ எடுத்துப்போம் சத்து மாவு. ஒருத்தவங்களுக்கான அளவுல இப்போ நம்ம செய்ய போறோம். இதனுடைய பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ஜீனியுமே வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ நம்ம இந்த ஹெல்த்தி ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்களா, சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு வந்து இனிப்பான தன்மையில் தான் இருக்கும் அப்படின்றதுனால இனிப்பு சுவை வந்து நம்ம குறைவாகவே சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன இதில் சேர்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கானதாவது 2 டம்ளர் அளவு வந்து நம்ம தண்ணீர் சேர்க்கணுங்க. ஸோ 2 கரண்டி அளவு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான 2 டம்ளர் அளவு வந்து நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் இது முதல்ல நீங்கள் கீழே வச்சு நீங்கள் செய்யலாம். தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்ட சத்து மாவு 2 கரண்டி, வெல்லம் 1 ஸ்பூன், ஜீனி 1 ஸ்பூன் மற்றும் தண்ணீர் 2 டம்ளர், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி அங்கங்கே இருக்கும், ஸோ இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே தெளிவாக கலக்கிக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டி இல்லாமல் கலக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்யூடு வந்து இப்படி தாங்க இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை, இந்த மாதிரி ஏதேனும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு பாதாம் பருப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை வந்து அடுப்பில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே இங்கே நல்லா தெரியும், பிரைட்டான ஒரு கலருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து மேலே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸை வந்து தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விதமான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா சத்து மாவில் இருக்குது. நீங்கள் கேவுர் மாவு அல்லது கம்பு மாவு யூஸ் பண்ணியுமே இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கை செய்யலாம். ஈவினிங் நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லியும் எப்போவுமே ஈவினிங் டைமில் ஒரு டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப பலமும் கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்லேயும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
குட்டி குட்டியான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.